உத்தரப்பிரதேச மாநிலம் டெல்லி அருகே உள்ள அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டின் மிகப்பெரிய மாநிலமாகும். யோகி தலைமையிலான மாநில அரசு அமைந்த பிறகு அங்கு ஏற்பட்டுள்ள மோசமான மாற்றங்கள் வெறும் அந்த மாநிலத்தின் பிரச்சனையாக தற்போதுள்ளது. ஆனால் அதற்கான சரியான தீர்வு வழங்கப்படவில்லை எனில் அது ஒட்டுமொத்த தேசத்தின் பிரச்சனையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் சங் பரிவார அமைப்புகள் தங்களுடைய பாசிச அஜெண்டாக்களை புதிய வழிமுறைகளில் செயல்படுத்தி வருகின்றன. இதன் மூலம் தேசம் முழுவதும் அதே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளன. யோகியின் அரசு இதற்கு முன்பு நடந்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்களை ஒடுக்குவதற்கு சட்ட வரம்புகளை எல்லாம் கடந்த காட்டுமிராண்டித்தனமான அணுகுமுறையை கையாண்டது. வரம்பற்ற அதிகாரத்துடன் காவல்துறையும் வலதுசாரி குண்டர்களும் இணைந்து சிஏஏ போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். நியாயமான போராட்டங்களை ஒடுக்குவதற்கு சங் பரிவார குண்டர்கள் களமிறக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக தற்போதைய லாக்டவுன் சூழ்நிலையை சாதகமாக்கிக் கொண்ட யோகி அரசாங்கம் போராட்டங்களில் கலந்து கொள்பவர்களை பழிவாங்க துவங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்டு வரும் மனித உரிமை ஆர்வலர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த செயற்பாட்டாளர்கள், மாற்றுக்கருத்தை கொண்டவர்கள், மாணவர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் போன்றவர்களை காவல்துறையை கொண்டு பயமுறுத்துவது வாடிக்கையாகிவிட்டது. இதன் தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் புனைவது, யுஏபிஏ, என்எஸ்ஏ போன்ற கருப்பு சட்டங்கள் பதியப்பட்டு வருகின்றன. சமூக செயற்பாட்டாளர்கள் மீது போடப்படும் பொய் வழக்குகளை கொண்டு அவர்களை சோர்வடைய செய்வதும், நீதிக்காக குரல் கொடுக்கும் நியாயவான்களை தேச துரோகிகள் என முத்திரை குத்தி நீதியின் குரல் வலையை நசுக்கும் பணியை ஊபி காவல்துறை செய்து வருகின்றது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மூத்த சமூக செயற்பாட்டாளர்களின் தொடர் கைதுகள், இதில் குறிப்பாக முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியான தாராபுரியின் கைது, அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் மீடியாவில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. ஏஎம்யூ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் சர்ஜில் உஸ்மானி உய்யான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பாப்புலர் ஃப்ரண்டின் ஊபி மாநில ஏடிஏ கமிட்டி உறுப்பினர் முப்தி ஜாசாத் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார். முப்தி ஜாசாத் அவர்களின் கைதுக்கு காரணம் அவர் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். பாஜகவின் பழிவாங்கும் அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் டாக்டர் கபில் கானை குறிவைத்துள்ளது. இதேபோன்று பல நூறு பேர் அங்கு சிறைச்சாலையில் உள்ளனர். இதுபோன்ற ஒரு மோசமான அரசியலைத்தான் ஊபியில் பாஜக அரசு செய்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு தேவைப்படும் குண்டர்களும் ரவுடிகளும் சுதந்திரமாக நடமாடும் போது மக்கள் உரிமைக்காக போராடும் ஜனநாயகவாதிகள் குண்டர் தடுப்பு சட்டங்களில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதேபோல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சமூக ஆர்வலர்கள் மீதும் பிணையில் வெளிவந்தவர்கள் மீதும் அடுத்தடுத்து பொய் வழக்குகள் புனைவதில் மாநில அரசு மும்முரமாக உள்ளது. இதற்கு இடையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் பணியும் துவங்கிவிட்டது. இதன் மூலம் ஜனநாயக உரிமைக்காக போராடும் நபர்களின் சொத்துக்களை முடக்கி வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் சூனியமாக்கும் திட்டத்தை யோகி அரசு துவங்கிவிட்டது. இதுபோன்ற செயல்பாடுகளை கொண்டு அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களையும் அதனை முன்வைப்பவர்களையும் ஒடுக்கும் வழிமுறையாக நாம் பார்க்க முடிகின்றது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மக்கள் விரோத போக்கிற்கு எதிராக செயல்பட வேண்டிய எதிர்க்கட்சிகள் தொடர் மௌனத்தில் உள்ளன. இது பாஜகவிற்கு அவர்களின் பணியை எளிமையாக்கிவிட்டது. ஊபி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் இந்த பணியில் அனைத்து தரப்பு மக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் ஒருங்கிணைய வேண்டும். ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கின்ற கட்சிகளும் அமைப்புகளும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் சர்வாதிகார போக்கு கொண்ட பாஜக அரசுக்கு எதிராக தங்கள் குரல்களை உயர்த்த வேண்டும். நண்பர்களே, சமூக ஒற்றுமை மற்றும் ஜனநாயக சட்டங்கள் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள சிறுபான்மை மற்றும் மக்கள் நலம் நாடும் அமைப்புகள் உடனடியாக இந்துத்துவ பாசிச திட்டத்தை தோற்கடிக்க வேண்டும். அவர்களின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டி அனைத்து ஜனநாயக போராட்டங்களையும் சட்ட வழிமுறைகளையும் கையில் எடுக்க வேண்டும். இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் பாசிச அரசால் வேட்டையாடப்படும் அப்பாவிகளை காப்பாற்றி அவர்களுக்கு நீதியை கிடைக்கச் செய்யும் வழிமுறையாகும். ஒன்றுபட்டு பாசிசத்தை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை காப்போம்.